Hi friends, நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது மூலமா நீங்க டெய்லியும் வந்து 100 ரூபீஸ் பே டைம் கேஷ் வந்து வின் பண்ணலாம். அந்த 3 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அடுத்ததான் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் ஆகக்கூடிய ப்ரீவியூ வீடியோஸை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மூணாவதாக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கேட்கக்கூடிய சிம்பிளான க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கான மேட்ச்சில் வந்து எந்த பேட்டர் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எந்த பவுலர் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரியான க்வெஸ்சன் தான் வந்திருக்கும். அதுவும் கூட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியலனாலும் யார் வந்து நியரஸ்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வினராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. இன்கேஸ் 2 or 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும் போது, யார் ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து வினராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்க்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரிவியூ வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல் 2023 65th மேட்சோட மேட்ச் ப்ரிவியூ அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 18th மே தேர்ஸ்டே 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது, ராஜீவ் காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில். வெதர் பொறுத்த வரைக்கும் கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரவுண்ட் 39 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மேட்ச் டைம் இப்போது ரெயின் இன்ட்ரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அடுத்ததான் வந்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த சீசனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வர 6 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதோடைய ஸ்டார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா, சின்னசாமி ஸ்டேடியம், வான்கடே ஸ்டேடியம் அண்ட் இடன்கடன்ஸ் இங்கெல்லாம் வந்து பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணல, பட் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து ஒரு 170 ரேஞ்சில் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் அதிக போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 6 மேட்சில் 4 மேட்சில் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸை விட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸில் வந்து ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த 3 to 4 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணலை இங்கே. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இதுவரை இந்த 2 டீமும் 21 டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் அதிக போட்டிகளில் எஸ்ஆர்எஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 12 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கனாலும் 4-3 எஸ்ஆர்எஸ் டீம் தான் வந்து லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ஆர்சிபி டீமை டாமினேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா இங்கே ப்ளே பண்ண 7 மேட்சஸில் 5 மேட்சஸில் வந்து எஸ்ஆர்எஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. வேண்டிய ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர்எஸ் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 50 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 30 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. வின் ரெக்கார்ட் வந்து அபோவ் ஆவரேஜாக வந்திருக்கு. இதுவே ஆர்சிபி எடுத்துட்டிங்க அப்படின்னா, வென்யூ ரெக்கார்ட் ரொம்பவே புவராக இருக்குது. ஏன்னா இங்கே ப்ளே பண்ண 11 மேட்சஸில் 2 மேட்சில் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் வந்து 18% தான் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து வென்யூ ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பவுண்டரி டைமென்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் டைமென்ஷனை விட ஸ்ட்ரைட் டைமென்ஷன் வந்து பெருசாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன், அதுக்கப்புறமா டீப் மிட் விக்கெட் ரீஜன், இந்த 2 ரீஜன் மட்டும்தான் வந்து 70 டச் பண்ணியிருக்கு. மற்ற எல்லா ரீஜனும் வந்து ஸ்மாலாக இருக்கிறதால பேட்டர்ஸுக்கு இது அட்வான்டேஜாக இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து மேக்ஸ்வெல் மாதிரி ஸ்வீப் ஷாட், ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் ஆடுறவங்கலாம் இந்த ஸ்கொயர் டைமென்ஷன் சிறுசாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக வந்திருக்கும். அந்த மாதிரியான ஷாட்ஸ் ப்ளே பண்ணும்போது இங்கே நிறையா ரன்ஸ் வந்து அடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம். இந்த சீசனில் இங்கே நடந்த 6 மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க தான் அதிக போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் எடுத்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 167, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 149 வந்திருக்கு. 2 இன்னிங்ஸ்க்குமானது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே நடந்த 6 மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. குறிப்பாக வந்து பவர் பிளே ஓவர்ஸில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இதுவே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 172 வந்திருக்கு. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 172 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் 63% ஆஃப் ரன்ஸ் வந்து ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் மூலமாக அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரி பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வந்து இருக்குது. அந்த ஸ்மாலர் டைமென்ஷன் அடிக்கி பவுண்ட்ரிஸ் மூலமாக நிறைய ரன்கள் வந்து அடிச்சிருக்கலாம். அடுத்ததான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீசனில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 52 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 28 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க.
அதிகமாக வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்குது. ஒவ்வொரு 17 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 20 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மயாக் மார்க்கண்டே கூட 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார் ஒரு இன்னிங்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன்ஸும் அடிச்சிருக்காங்க, அதே போல் விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. மிடில் ஓவர்ஸும் கிட்டத்தட்ட அதே போல் தான் வந்திருக்கு. பட் மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது, 3.2 தான் வந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கீழே தான் வந்திருக்கு. இதுவே விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் ஆவரேஜாக வந்து விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. ரன் ரேட் வந்து 6 கீழே வந்திருக்கு. பவுலர்ஸோட டாமினேஷன் வந்து இங்கே இருந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.7 வந்திருக்கு. இதுவே மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராக வந்திருக்கு. ரன் ரேட் 8.2 வந்திருக்கு. அதே போல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் வந்து இங்கேயும் பவுலர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மீடியம் ரேஞ்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கனாலும் இங்கேயும் வந்து ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 கீழே தான் வந்திருக்கு. பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸில் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேலன்ஸ்டான டீம் இங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ரெண்டு டீமோட பவர் பிளே பவுலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். குறிப்பாக எந்த டீம் வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமில் புவனேஸ்வர் குமார் அண்ட் மார்க்கோ யான்சன் வந்திருக்காங்க. இதுவே ஆர்சிபி டீமில் வந்து முகமது சிராஜ் அண்ட் பார்னல் ரெண்டு பேருமே வந்து ராஜஸ்தான் டீம் இருக்கிற லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் செகண்ட் இன்னிங்ஸோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட் வந்து 8.2 வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க, அதையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக எந்த டீம் வந்து பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய டெத் ஓவர் பவுலர்ஸை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டெயில் பவுலரை நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்துருக்கும். இந்த டாப் டெயில் பவுலர்னா யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் 2 ஓவரும் அதுக்கப்புறம் வந்து டெத் ஓவர்ஸில் 2 ஓவரும் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் வந்து டாப் டெயில் பவுலர்னு சொல்லுவாங்க. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்திருக்காரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் 2 ஓவரும் கடைசி 4 ஓவரில் வந்து 2 ஓவரும் வந்து பவுல் பண்ணுவார். இதுவே மார்க்கோ யான்சன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவர் வந்து பியூர்லி ஒரு பவர் பிளே பவுலர் தான். நிறைய மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்லேயே 3 ஓவர் போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் கொடுத்து அவருடைய ஸ்பெல்லை வந்து முடிச்சிருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் வந்து நீங்கள் டாப் டெயில் பவுலர் வந்து நீங்கள் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எந்த ஃபேஸில் பேட்டர்ஸ்க்கு டஃப்பாக இருந்திருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸ் தான். ரன் ரேட் வந்து 6 கீழே வந்திருக்கு. இதுவே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஃபேஸில் விக்கெட்ஸும் வந்து விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எச் டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் கைட் வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்எச் டீம் இந்த சீசனில் இதுவரை 12 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்ச்சில் தான் வின் பண்ணியிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி பிளேஸில் வந்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் குஜராத் டீமுக்கு எதிராக 34 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் டிஃபைட் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். அன்மோல் பிரீத் சிங், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, எடன் மார்க்ரம், கிளென் ஃபிலிப்ஸ், ஹென்ரி ஸ்க்லாசன், அப்துல் சமாத், மார்க்கோ யான்சன், புவனேஸ்வர் குமார், தங்கராசன் நடராஜன் அண்ட் மயாக் மார்க்கண்டே. நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் லெவனில் 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் வந்திருக்காரு. நிறைய பேர் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதால ஆப்போசிட் டீம் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். பட் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் லெவனில் வந்து எஸ்எல்ஏ பவுலர் வந்து இல்லை. அந்த ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா ஷாபாஸ் அகமத் வந்திருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் பவுலராக தான் வந்து இருக்காரு. சப்போர்ட்டிவ் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் வந்து மார்க்கோ யான்சன் இருக்கார். ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் 5 பேரும் சப்போர்ட்டிவ் பவுலர்ஸ் ஒருத்தரும் வந்திருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், மார்க்கோ யான்சன் அண்ட் தங்கராசன் நடராஜன் போத் லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஆர்ம் சீம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மயாக் மார்க்கண்டே வந்து இருக்கார். அதுபோக இம்பாக்ட் பிளேயராக வந்து விவரன் சர்மா வந்து லாஸ்ட் 2 மேட்சாக வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு ஒரு லெக் ஸ்பின்னர். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடன் மார்க்ரம் வந்து அசிஸ்ட் பண்ணுவார்.
நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் அந்த மூணு பேருமே லாஸ்ட் மேட்ச் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அன்மோல்பிரீத் சிங் இந்த சீசனில் இவர் ப்ளே பண்ண நாலு மேட்ச்சில் த்ரீ மேட்சஸில் 30+ ஸ்கோர் பதிவு செஞ்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக வந்திருக்கு. அதே போல் தான் வந்து அபிஷேக் சர்மாவும். ராகுல் திரிபாதி இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்தளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் அவர் வந்து வெளிப்படுத்தலை. மிடில் ஆர்டரில் வந்து ஏடன் மார்க்ரம் இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் வந்து இவர் ஃபெயிலாக இருக்கார். இந்த மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரிஸ் கிளாசன் மட்டும்தான் வந்து ஒரு சூப்பர்பான ஃபார்மில் வந்து இருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ரெண்டு மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார் குஜராத் டீமுக்கு ரா 5 விக்கெட் ஹோல் எடுத்திருந்தார். ஒரு சில மேட்சஸ் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஓவரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமோட பவுலர்ஸும் வந்து சுமாராக தான் வந்து இந்த சீசனில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அன்மோல்பிரீத் சிங் இந்த கிரவுண்டில் இவர் ப்ளே பண்ணுற மேட்ச்சில் 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அபிஷேக் சர்மா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓரளவுக்கு இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் ஆவரேஜாக 20 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புவராக இருக்குது. ஏன்னா இங்கே ப்ளே பண்ண 7 மேட்சஸில் வெறும் 29 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ராகுல் திரிபாதி இவருக்கு ஹெட் வெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் ஆவரேஜாக 28 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் வந்து சுமாராக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேப்டன் ஹெடன் மார்க்ரம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து டீசெண்டாக வந்திருக்கு. ஹெட் வெட் ரெக்கார்டு விட வென்யூ ரெக்கார்ட் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. ஹென்ரிச் கிளாசன் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் டோட்டலாக வந்து 150 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அப்துல் சமாத் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் டீசெண்டாக வந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ் ஆவரேஜாக 25 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எச் பவுலர் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புவனேஸ்வர் குமார் ஹெட் வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து டீசெண்டாக இருக்குது. இந்த கிரவுண்டில் 42 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 41 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு புவனேஸ்வர் குமார். அதில் பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட் ஹாலும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கோ யான்சன் ஹெட் வெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு ரெண்டு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நடராஜன் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் அண்ட் ஹெட் வெட் ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து டீசெண்டாக இருக்குது. ஆர்சிபி டீமுக்காராக 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதில் பெஸ்ட்டாக ஒரு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஒரு இன்னிங்ஸில். ரிமைனிங் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயாக் மார்க்கண்டே இந்த கிரவுண்டில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 6 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதில் வந்து 2 4 விக்கெட் ஹாலும் வந்து இருக்குது. பட் லாஸ்ட் 2-3 மேட்சாக இங்கே ப்ளே பண்ண போட்டிகளில் அவ்வளோக்கும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உம்ரான் மாலிக் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனி ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கார்த்திக் தியாகி ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் வந்து ஸ்டாட்ஸ் சுமாராக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை 12 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 6 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க, 6 மேட்சஸில் டிஃபீட் ஆயிருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 5th பிளேஸில் வந்திருக்காங்க. நெட் அண்ட் ரேட் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை 112 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு லார்ஜ் மார்ஜினில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. வரக்கூடிய மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மேட்சுமே வந்து ஆர்சிபி டீம் வின் பண்ணால் மட்டுமே அவங்க வந்து பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியும். நெக்ஸ்ட் ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். ஃபாப் டோப்ளசஸ், விராட் கோலி, அனுஜ் ராவட், கிளென் மேக்ஸ்வெல், மகிபால் லோம்ரோர், தினேஷ் கார்த்திக், மைக்கேல் பிரேஸ்வெல், கரண் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், வேனே பானல் அண்ட் முகமது சிராஜ். நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த பாசிபிள் பிளேயிங் லெவனில் 7 குவாலிஃபைட் பேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய ஆஃப் பிரேக் பவுலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அலர்ட். பட் அந்த மெயின் ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலர் வந்து இல்லை, பார்ட் டைமாக வந்து கேப்டன் ஐடன் மார்க்ரம் வந்து பவுல் பண்ணுவார். அப்படி இல்லைனா சில மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸும் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் 5 பேரும் சப்போர்ட்டிவ் பவுலர் ஒருத்தரும் வந்திருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முகமது சிராஜ், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் வேனே பானல். ரைட் ஆம் அண்ட் லெஃப்ட் ஆம் சீம் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸ்பின்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரண் சர்மா அண்ட் மைக்கேல் பிரேஸ்வெல் வந்திருக்காங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸ்வெல் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் ஃபாவ் டூப்ளஸஸ் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே இந்த சீசனில் நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க. இல்லை ஃபாவ் டூப்ளஸஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 மேட்சாகவே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. விராட் கோலி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது லாஸ்ட் 2 மேட்சில் வந்து இவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஓவரலாக அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்சஸில் வந்து சீக்கிரமாகவே வந்து அவுட் ஆயிருக்காரு. அடுத்த வந்து அனுஜ் ராவட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் புவராக தான் வந்து இருந்திருக்கு. மிடில் ஆர்டரில் கிளென் மேக்ஸ்வெல் நல்லா பேட் பண்ணியிருக்காரு. மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பவுலர்ஸில் வந்து வேனே பானல் அண்ட் கரண் சர்மா லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் வேனே பானல் பவர் பிளே ஓவர்ஸில் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். முகமது சிராஜ் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ரெகுலராக வந்து விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். பட் லாஸ்ட் 5 மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் வந்து இவர் விக்கெட்ஸ் எடுக்கலை.
நெக்ஸ்ட் ஆர்சிபி பேட்டர்ஸ் ஹெட் வெட் அண்ட் வெனியூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விராட் கோலி ஹெட் வெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. மெயினாக வந்து வெனியூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 34 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபாவ் டூ ப்ளஸஸ் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா போத் ஹெட் வெட் அண்ட் வெனியூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற பெஸ்ட்டாக வந்து 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்ட் வந்து போராக தான் வந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 11 ரன்ஸ் தான் வந்து அடிச்சிருக்காரு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக வந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ் கேவரேஜாக 24 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர்சிபி பவுலர்ஸ் ஹெட் வெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முகமது சிராஜ் வென்யூ ரெக்கார்ட் வந்து இவருக்கு நல்லா இருக்குது. 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டீசெண்டாக வந்திருக்கு. முகமது சிராஜ் ஆர்சிபி டீமுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஹர்ஷல் பட்டேல் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எதுவும் வந்து எடுக்கல. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக இருக்குது. 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மற்ற பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரண் சர்மா எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிறா 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மற்றபடி வனிந்து வசரன்கா இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஒரு இன்னிங்ஸில் விக்கெட்டில் சார்ந்திருக்காரு. இன்னொரு இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்தா வந்து கிளென் மேக்ஸ்வெல் அண்டு ஷாபாஸ் அகமத் ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்டாட் சுமாராக தான் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் அப்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்துடலாம். எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் வர்சஸ் ஆர்சிபி பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா இவருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு எதிராக ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸில் த்ரெட் இருக்குது. இன்றைக்கான மேட்ச்சில் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா பார்னல் வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணியிருந்தார். இந்த டெக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு வேல்யூ இருக்குது. இன்றைக்கான போட்டியில் வந்து எஸ்ஆர்எஸ் டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த மேட்சப்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடன் மார்க்ரம் இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு ரீசெண்ட் டைமில். பட் ஆப்போசிட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஸ்டார்டிங் லெவனில் வந்து எஸ்எல்ஏ பவுலர் வந்து இல்லை. அந்த ஸ்குவாடில் ஷாபாஸ் அகமத் வந்து இருக்காரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் அவ்வளோக்கும் வந்து பவுல் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஹென்ரிஸ் கிளாசன் இவர் வந்து ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் கரண் சர்மா வந்து இருக்காரு. ஒருவேளை இன்றைக்கி வனிந்து வசரன்கா ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் அவரும் வந்து ஹென்ரிஸ் கிளாசனை ட்ரபிள் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்சிபி பேட்டர்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்எச் பவுலர்ஸோடைய மேட்சப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விராட் கோலி இவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு எதிராக ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இந்த சீசனில் கூட நிறையா டைம் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு எதிராக அவுட் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் மார்க்கோ யான்சன் வந்திருக்காங்க. அது போக லாஸ்ட் ரெண்டு மேட்சாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபசலக் ஃபரூக்கி ப்ளே பண்ணிருந்தாரு. அவரும் வந்து இன்றைக்கி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவரும் வந்து விராட் கோலிக்கே த்ரெட்டாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து லோம்ரோர் அண்ட் டிகே இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் வந்து மயாக் மார்க்கெட்டே வந்து இருக்காரு ஒரு லெக் ஸ்பின்னர். தேர்டன் வந்து மேக்ஸ்வெல் இவர் வந்து எஸ்எல்ஏ பவுலருக்கு எதிராக வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்றைக்கான போட்டியில் ஆப்போசிட் டீமில் அந்த மெயின் ஸ்பின்னர்ஸில் வந்து எஸ்எல்ஏ பவுலர் இல்லைனாலும் பார்ட் டைமாக வந்து அபிஷேக் சர்மா லாஸ்ட் ரெண்டு மேட்சாகவே வந்து பவுல் பண்ணிருக்காரு. இன்றைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் 3 பேட்டர் 3 பவுலர் ஃபேண்டசி ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஸோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐபிஎலுக்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் கேட்ஜெட் கான்டெஸ்ட் அண்ட் கிவ்அவே கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. குபேரா அண்ட் ஸ்போர்ட்டஸ் ஆப் மூலமாக நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஒரு ஃபீச்சரும் வந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் வந்து பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் வந்து ஹென்ரிச் கிளாசன், இன்னொரு ஆப்ஷன் வந்து டிகே வந்திருக்காரு. இந்த சீசனை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கும் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. இன்றைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாசன் வந்து ஒரு டிஃபால்ட் பிக்காக வந்திருக்காரு. ஃபார்ம் வைஸ் பார்த்திங்கனாலும் ஒரு சூப்பர்பான ஃபார்மில் வந்திருக்காரு. ஒரு பேசிட்டர் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ஃபாவ் டூ ப்ளஸஸ் அண்ட் அபிஷேக் சர்மா. இதில் ஃபாவ் டூ ப்ளஸஸ் இந்த மேட்சுக்கு டாப் கேப்டன்ஷிப் பிக்காக வந்திருக்காரு. 55% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் இவரை கேப்டனாக வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இதுவே டாப் டிஃபரன்ஷியல் கேப்டன்ஷிப் பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்திருக்காரு. 29% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸில் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதை மட்டும் சமாளித்தார் அப்படிங்கும்போது இவர்கிட்ட இருந்து ரன்கள் எதிர்பார்க்கலாம். பட் இன்றைக்கான மேட்ச்சில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனஸை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் இவங்கள தவிர்த்து வேறு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக வந்து இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மேட்ச் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம் நியூ பால் பவுலர்ஸுக்கு வேல்யூ இருக்குது.
அந்த ஃபஸ்ட்டு 4 hours மட்டும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அந்த மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக வந்திருக்கும். அதை மட்டும் சமாளிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது ஆஸ் யூஷுவல் நம்ம இவங்ககிட்டருந்து ரன்கள் எதிர்பார்க்கலாம், போத் ஃபாப் டூ ப்ளஸஸ் அண்ட் விராட் கோலி கிட்டேருந்து. ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், எடின் மார்க்டம் அண்ட் மார்க்கோ யான்சன். இதில் கிளென் மேக்ஸ்வெல் வந்து இந்த மேட்ச்சுக்கு டாப் கேப்டன்சி பிக்காக வந்திருக்காரு. 43% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் இவரை கேப்டனாக வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளென் மேக்ஸ்வெல் கிட்டேருந்து பேட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் எதிர்பார்க்கலாம், பவுலிங் பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு ரெண்டு ரீசன் வந்திருக்கு. ஒன்று, எஸ்ஆர்எஸ் டீமில் நிறைய பேர் வந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆர்சிபி டீம்லேயே வந்து இன்னொரு ஆஃப் பிரேக் பவுலர் வந்திருக்காரு, மைக்கேல் பிரேஸ்வெல். எப்போலாம் வந்து மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து ப்ளே பண்ணுறாரோ ஃபாப் டுப்ளசஸ் வந்து அவருக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காரு. இந்த சீசனில் இவர் ப்ளே பண்ண, அதாவது பிரேஸ்வெல் ப்ளே பண்ண 3 மேட்ச் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இதுவே வந்து எடன் மார்க்ரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சுக்கு வந்து டாப் டிஃபரன்ஷியல் கேப்டன்ஷிப் பிக்காக வந்திருக்காரு. 11% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் வந்து இவரை கேப்டனாக வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முகமது சிராஜ், புவனேஸ்வர் குமார், வேனே பானல் அண்ட் கரண் சர்மா. இதில் கரண் சர்மா வந்து இந்த மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக வந்திருக்காரு. 18% ஆஃப் ஃபேண்டசி மேனேஜர்ஸ் இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான போட்டியில் இவருக்கு பதிலாக வந்து நீங்கள் மைக்கேல் பிரேஸ்வெல் அவரும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் லாஸ்ட் மேட்ச்சில் இருந்த இவருக்கான ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச்சில் வந்து இல்லை. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், ஆப்போசிட் டீமில் அதிகமாக வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஆர்டரில் தான் வந்து கிளம்புறக்கிறாங்க. ஒருவேளை டாப் ஆர்டரில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவரை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான கிவ் அவே கொஷின் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதோடைய ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டட் அண்ட் மல்டிபிள் கமெண்ட்ஸ்க்கு அலோட் கிடையாது. யார் நியரஸ்டாகவும் அதே போல் ஃபாஸ்ட்டாகவும் முதல் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னராக டிக்ளேர் பண்ணப்படுவாங்க. இன்றைக்கி நைட்டு 7:30 வரைக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மேட்சுக்கு நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேஸ் டீம் இங்கே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் வந்து பேஸாக எடுத்துட்டு ஃபேண்டசி லெவலில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பிளேயர்ஸ் ஆல்ரேட் ஆப்ஷன் அடுத்த நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வச்சு கிராண்ட் லீக் டீம் வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் வந்து ரெண்டு பேலன்ஸ்டான டீம் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ, அதாவது ரெண்டு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய டீம் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ, அப்போல்லாம் வந்து எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை அதிகம் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸில் வந்து பார்த்துருப்போம். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு வேல்யூ இருக்குது. நியூ பால் பவுலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக வந்து ஆர்சிபி டீம் வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அந்த டீமில் இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலர்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களும் வந்து குவாலிட்டியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் டீம், அதாவது எஸ்ஆர்எஸ் டீமோட ஓப்பனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் வந்து இல்லை. அன்மோல் பிரீத் சிங் ஆகட்டும், அதே போல் அபிஷேக் சர்மா ஆகட்டும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் செகண்ட் இன்னிங்ஸோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் பவுலர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக எந்த டீம் வந்து பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய டெத் ஓவர் பவுலர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். டாப் ரெயில் பவுலராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் வந்து பெட்டராக வந்திருக்கும். நான் ஆல்ரெடி டாப் ரெயில் பவுலர் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஆன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி டீம் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்றைக்கான மேட்ச்சில் வந்து டாஸ் ஃபேக்டரும் வந்து ஆர்சிபி டீமுக்கு ஃபேவராக இருக்கிற பட்சத்தில் இன்னும் வந்து அவங்களுடைய வின்னிங் சான்ஸ் அதிகமாகும். அதாவது இன்றைக்கான மேட்ச்சில் ஆர்சிபி டீம் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இன்னும் அவங்களுடைய வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாகும். ஒருவேளை எஸ்ஆர்எஸ் டீம் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி அதுக்கப்புறம் செகண்டாக பவுல் பண்ணும்போது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கும் போது ஆர்சிபி டீமை வந்து பீட் பண்ணலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஃபார்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இல்லை எஸ்ஆர்எஸ் டீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.